கோவையில் களைகட்டிய கொங்கு நாடு ஸ்டார்ட் அப் பொங்கல். கொங்கு மண்டலத்தை சேர்ந்த 200-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பாரம்பரிய விளையாட்டுகள் விளையாடி மகிழ்ந்தனர். கொங்கு மண்டலத்தை சேர்ந்த கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனர்கள் ஒன்று கூடி கொங்கு நாட்டு ஸ்டார்ட் அப் பொங்கல் விழா கோவை பீளமேடு பகுதியில் உள்ள கிளாஸ்டர் ஸ்டுடியோ வளாகத்தில் நடைபெற்றது. கோவையில் முதன் முறையாக நடைபெற்ற இதில் நகர வாழ்க்கையில் பழகி போன குடும்பத்தினர்கள் இணைந்து கிராம சூழலில் கரும்பு வைத்து பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளான கயிறு இழுத்தல், உரியடி, பாண்டி, நொண்டி, கபடி ஆகிய போட்டிகளில் தொழில் முனைவோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். சுமார் 200-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட விழா குறித்து ஒருங்கிணைப்பாளர் ஸ்டார்ட் அப் பயணம் நவீன் கிருஷ்ணா கூறுகையில், கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனர்களை ஒருங்கிணைக்கும் திருவிழாவாக இந்த பொங்கல் விழா உள்ளதாகவும், இதில் ஒருவருக்கொருவர் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளவும் தங்களின் தொடர்புகளை விரிவடைய செய்யவும் இதுபோன்ற விழாக்கள் ஏதுவாக இருக்கும் என அவர் தெரிவித்தார். விழாவில் இறுதியாக அனைவருக்கும் தமிழரின் பாரம்பரிய உணவு வகைகளான பொங்கல் உள்ளிட்ட உணவு வகைகள் வழங்கப்பட்டது. பொங்கல் விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டுக்காக கொங்கு நாட்டு ஸ்டார்ட் அப் பொங்கல் என்னென்னா, நம்ம கிராமத்தில் நிறைய பொங்கல் விழாக்கள் பார்த்துருப்போம். தொழில் முனைவோருக்கான ஒரு பொங்கல் விழா அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒன்று கூட இருக்கும். இந்த நிகழ்வில் வந்துட்டு நம்ம கொங்கு மண்டலத்தில் இருக்க எல்லா ஊர்லேயும் இருக்க, ஈரோடு, சேலம், கரூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி எல்லா ஊரில் இருக்கிற தொழில் முனைவர்லாம் வந்து ஒரு ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு சமத்துவ பொங்கல் மாதிரி நாங்கள் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். கோயம்புத்தூரில் கிளஸ்டர்ஸ்ன்ற ஒரு இடத்துல வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 3 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 7:30 வரைக்கும் இருக்குது. அதில் பட்டிமன்றம் இருக்குது, உள்ள நிறைய நிகழ்வுகள் இருக்குது. ஸோ அடுத்த வருஷம் இதை விட கொஞ்சம் பிரம்மாண்டமாக எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இந்த பறையிசை, இந்த விளையாட்டுகள் என்னென்ன? ஸோ கொங்கு நாட்டு ஸ்டார்ட் அப் பொங்கல் விழாவில் வந்துட்டு 3 செக்மெண்ட்டாக வந்து இந்த ஈவெண்ட்டை பிரிச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு ரிலேட்டட், பொங்கல் ரிலேட்டடான கேம்ஸு, பறை, அப்புறம் உரியடிக்கிறது, அப்புறம் கயிறு இழுக்கிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அது போக நாங்கள்லாம் ஆந்திரப்பிரினர்ஸ்னால ஃபன்னு மட்டும் இருக்கக்கூடாதுங்கிறக்காக ஒரு பட்டிமன்றம், ஒரு டாக் ஷோ, அந்த மாதிரி விஷயங்களும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் ஒரு ஒரு யங் ஜென்ரேஷன் ஸ்டார்ட் அப்ன்றதுனால கடைசியாக எண்டில் வந்து ஒரு மியூசிக் செஷன், டிஜே மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம்.